மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின்படி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கடந்த 1/8/2021 முதல் ஒரு வாரம் நடைபெற்று வருகிறது. இன்று திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையர் செந்தாமரை கண்ணன் அவர்களின் அனுமதியின் பேரில் சட்டம் மற்றும் ஒழுங்கு மாநகர காவல்துறை இணை ஆணையர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் கொரோனா விழிப்புணர்வு உரை நிகழ்த்தி உறுதிமொழி வாசிக்க மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலக பணியாளர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி பேராசிரியரும் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளருமான மருத்துவர் ஸ்ரீராம், மாவட்ட கொரோனா விழிப்புணர்வு குழு உறுப்பினர் நன்னூலகர் முனைவர் திரு முத்துகிருஷ்ணன் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வழங்கினார்கள். தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர்களுடைய வழிகாட்டுதலின்படி 1/8/2021 முதல் 7/8/2021 வரை தமிழகம் எங்கும் இந்த விழிப்புணர்வு கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது. அது எல்லா அரசு அலுவலகங்களிலும் அரசு பணியாளர்கள் அத்தனை பேரும் இந்த உறுதிமொழியை எடுத்து மாவட்ட ஆட்சியருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதால் இந்த மாநகர ஆணையர் அலுவலகத்திலே இன்று இந்த உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளை சுரேஷ்குமார் ஐயா அவர்கள் இந்த உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்று அரசுக்கு இந்த அறிக்கையை அனுப்புவோம் என அன்புடன் வேண்டுகின்றேன். உறுதிமொழி: கொரோனா ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவும் என்பதை நான் அறிவேன். அதை தவிர்க்க பொது இடங்களுக்கு செல்லும்போது முகக்கவசம் அணிவேன். கண்டிப்பாக முகக்கவசம் அணிவேன். மற்றவர்களிடமிருந்து குறைந்தபட்சம் 6 அடி இடைவெளியை கடைபிடிப்பேன். சோப்பும் தண்ணீரும் கொண்டு அடிக்கடி கைகளை சுத்தம் செய்வேன். நான் கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொள்வதோடு மற்றவர்களையும் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள ஊக்கப்படுத்துவேன். இந்த உயிர்கொல்லி வைரஸ் பரவுவதை தடுக்க நான் அரசின் அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் கடைபிடிப்பேன். மற்றவர்களையும் கொரோனாவிற்கு பொருத்தமான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வலியுறுத்துவேன். கொரோனா மூன்றாம் அலையினை தடுக்க எப்பொழுதும் விழிப்புடன் இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன்.